ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. வணக்கம். பங்காரம்மா கிட்ஸ் நேரலையில உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். எல்லாரும் அம்மா அருளால நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வாரம் நம்ம மூத்த தொண்டர் அம்மாவின் தொண்டில் பல காலமாக ஈடுபட்டு வரும் சக்தி சந்தானம் ஐயா அவர்களை சந்திக்க போறோம். ஓம் சக்தி. வணக்கம் ஐயா. ஓம் சக்திமா. வணக்கம்மா தாயே. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சொல்லுங்கம்மா. நீங்க எந்த வயசுல மருவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவை வழிபட தொடங்கினீங்க சக்தி? எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வயசு இருக்கிறப்பதான் அம்மா கிட்டே வர ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். எங்க சித்தப்பா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க கோயிலை பத்தி. எனக்கு வந்து அப்ப அதை பத்தி எல்லாம் அவ்வளவா ஒண்ணும் தெரியாது. என்ன, முதல் முதல்ல 1985 டிசம்பர் மாதம் கருவறை பணிக்கு எங்கள் பகுதி உள்ள மன்றத்தை கூப்பிட்டாங்க. அப்போ நான் குடும்பத்தோட எல்லாரும் போனோம் இந்த கருவறை பணிக்காக. போடுறப்ப பார்த்தாக்க அப்போதான் ஆலயம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. கொஞ்சம் கட்டடங்கள் ஆகிட்டு இருக்கு, சுற்றிலும் மணல் பாங்கா இருந்தது. நம்ம நாகப்பீடம்லாம் கூட மணல் மேடாக தான் இருந்துச்சு. பின்னாடி அந்த திருமண மண்டபம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அங்கே உணவெல்லாம் விற்பாங்க, அங்கே பேக்கெட் ஃபுட்டெல்லாம். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை போய் முதல் நாள் ராத்திரியே போயிட்டு படுக்கிறதுக்கு எங்களுக்கு, நாங்கள் அந்த புத்து மண்டபம் இருக்கக்கூடிய இடத்துல கிரானைட்கள் போட்டிருந்தாங்க, அங்கே படுத்திருந்தோம். காலையில் சீக்கிரமே எழுந்திருந்து ஒரு மணி போல் எழுந்திருந்து குளிச்சுட்டு அங்கவலம் பண்ணோம். அங்கவலம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி கொடுக்குறாங்களோ, அதோ முதல் முறையில் போகிறப்ப இருக்குதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. தமிழ் மந்திரங்கள், காலையில் திருப்பள்ளி அழிச்சு, அப்புறம் அம்மாவுக்கு அபிஷேகம், அபிஷேகம் பண்ணுறது கூட தொண்டர்கள் பண்ணாங்க, மன்ற பொறுப்பாளர்கள் பண்ணாங்க. அப்போ தமிழில் வந்து மந்திரங்கள் இருந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு என்ன அறியாமே மனதில் ஒரு ஒரு சந்தோஷம் வந்தது. கோயிலுக்கு சாதாரணமாக ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபட்டிருந்தாலும் கூட இந்த சூழல் வந்து நமக்கு நம்ம கூட நெருக்க அதிகமாகற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்புறம் அவங்கவுங்க தொண்டு செஞ்சாங்க. சாயங்காலம் நாங்கள் லட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அம்மா கூப்பிடுறாங்கன்னாங்க. அம்மா கூப்பிட்றாங்க, யார் கூப்பிட்றாங்கன்னு தெரியல எனக்கு. நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போனோம், லைனில் நின்னோம். அப்போ சக்தி, வீரராகவன் சக்தி, சத்துல பெரிய தாம்பாளத்துல டைமண்ட் கல்கண் வச்சிருந்தாரு. அம்மா வாசல்ல நின்று எங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் அம்மாவுடைய திருக்கரங்கள்னால எங்களுக்கு அந்த கல்கண்ட கொடுத்தாங்க. எங்களுக்கு அதை பற்றி அருமை தெரியாது. நான் எல்லாம் என்ன நினைச்சேன்னா, சரி கருவறை பணிக்கு போனா அம்மா கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் அவ்வளவா விசேஷமா தெரியல. அது போக போக தான் அதனுடைய மகத்துவம் புரிஞ்சது. எங்களுக்கு முதல் முதலே அம்மா கல்கண்டு கொடுத்து எங்களை வரவேற்றுச்சு. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் அந்த அதே மாசத்துல நான் வந்து செந்துறை போகக்கூடிய வாய்ப்பு, எங்க சித்தப்பா அம்மா பற்றி சொல்லுவார்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு எதேச்சியா போனேன். போறப்ப அவர் சபரிமலை போயிட்டார். அப்போ எங்க சித்தி கிட்ட புஸ்தகம் வாங்கி கொடுக்குறேன் படிக்கிறதுக்கு. அவங்க சொன்னாங்க மருவத்தூர் சம்பந்தமான புத்தகம் வேணுமான. அப்போ எனக்கு சக்தி ஒளியை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போதான் சக்தி ஒளி வந்து சின்ன அளவில் ரொம்ப நல்ல எல்லாருக்கும் வாங்கக்கூடிய அளவில் விலை கம்மியாக இருக்குது. அதை வாங்கி அதில் உள்ள பகுதிகளை படித்து, அம்மாவுடைய அருள்வாக்கு, புலவர் சுந்தரேசனுடைய கட்டுரைகள், இதெல்லாம் படிக்க படிக்க என்ன அறியாமையே ஒரு கண்ணில் நீர் ஒழ ஆரம்பிச்சது. அந்த அம்மாவை பற்றி அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய இதுவும் எனக்கு பாக்கியம் கிடைச்சது. அவருடைய அம்மாவுடைய ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அம்மா கிட்ட எப்படி அவர் அருள்வாக்கு கேட்டாரு,
எப்படி இப்படி எல்லாம் சந்தேகம் கேட்டாரு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய. அம்மா அப்படி குருவை பற்றி அவர் சொல்லாத விஷயமே இல்லை, அவர்னால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படிதான் நான் முதல்ல வந்து போக ஆரம்பித்தேன். அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மாதத்தை ஒருக்க மூணு மாதம் ஒரு விழாவிலே கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் மந்திரம்னு ஒரு புஸ்தகம் வாங்கி அது படிக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து 1008 மந்திரங்கள் பூரா அதில் இருந்தது எல்லாமே வந்து தமிழ் மந்திரங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், அபிராமி அந்தாதி, என்ன இந்த மாதிரியான இதிலே அந்த நூல்களில் முக்கியமான வரிகள் எடுத்தாளப்பட்டு பிரணவ அடைப்புக்குள்ள இருந்தது. அந்த மந்திரங்களை பற்றி எப்படி எழுதுனாங்க கொண்டாங்கிறதெல்லாம் அதில் விளக்கமாக இருந்தது. அதை படிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா கிட்ட வர ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த மந்திரங்களை பற்றி அந்த அம்மா அருளாக்களை சொல்லியிருக்கு. இந்த மந்திர வழிபாடு நம்ம செய்யறோம் அப்படின்னா எப்போ செய்யணும், அதில் மந்திரத்தில் வந்து அந்த வழிபாடுல வந்து செய்கிறப்போ நம்மளை அறியாமையே வந்து நமக்கு ஈர்ப்பு ஏற்படுது, நம்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிக்கும். மந்திர அந்த மந்திரங்கள் படிக்க போயிட்டேன். அதுவும் வந்து என்ன சொல்கிற போனால் மந்திரங்களுக்கு போகிறப்போ கூட்டு வழிபாட்டில் கலந்தாட்டால பல வினைகளை மாத்திரையே நம்ம சொல்லுது. இந்த மாதிரியான இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். இந்த இதில் இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை இந்த அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு முதல்ல அந்த இருமுடி, அப்போ நான் போகிற நேரத்தில் ஆடிப்பூர இருமுடி தைப்பூ தைமுடி ரெண்டு இருமுடி இருந்த வருஷத்துக்கு, நான் முத முதல் 86 ஆடிப்பூர இருமுடிக்கு மாலை போட்டுக்கிட்டு மேட்டூர் அங்கே நான் வேலை செஞ்சேன். அங்கேருந்து மருவத்தூருக்கு நடைப்பயணமாக இருமுடி தாங்கி நடந்து வந்திருந்தோம். எனக்கு வெறுங்காலன் வந்து பழக்கம் கிடையாது, இருந்தாலும் அம்மா மீது கொண்ட அந்த ஈர்ப்பின் காரணமாக அப்படியே நடந்து வந்தேன். ஒரு 10-12 கிலோமீட்டர் வந்திருப்பேன், காலெல்லாம் புண்ணாச்சு. அப்ப சில பேர் என்ன சொன்னாங்க, நீங்க பஸ்ல வேணா போயிடுங்க, அதெல்லாம் முடியாதுங்க. அப்ப கூட வந்த தொண்டர்களை காலுக்கு கட்டு போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நடந்து போனோம். போறப்ப ஆத்தூர்ல ஒரு மன்றத்துல அங்க இருக்கவங்க எனக்கு வேப்பில தடை இது பண்ணிக்க அரைச்சி காலில் பட்டு போட்டு நடக்க போட்டு அங்க ஒரு டாக்டர் சேர்மன், அச்சேர்மன் அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அம்மா மேலே நம்பிக்கை கிடையாது. அவர் சார், ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தார். மாத்திரைலாம் எழுதிக்கிட்டு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அவர் கன்சல்டிங் ஃபீஸ் வாங்க மாட்டேன்ட்டார். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக ஊரடமாக போகிறோம். போயிட்டு இருக்கப்போ சின்ன சேலம் வருது, அங்கே டாக்டர் பாபுன்னு இருக்கார், எம்எஸ் பாபு. அவர் அம்மாவுடைய தொண்டர், அவங்க வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அவரு எனக்கு மாத்திரைகள்லாம் கொடுத்தார். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போக போக ஒரு இடத்துல இந்த பாத யாத்திரையில வழிபாடு செய்வோம். வழிபாடு செஞ்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நடப்போம். ஈவினிங் காலையில 2 மணிக்கு ஆரம்பிச்சு வெயில் வர்றப்போ எங்கள் அக்கா ஒரு மரத்தடியில் போய் பார்த்தோம். ஒரு கிராமத்துக்கிட்ட போகிறோம், எங்களுக்கு கால நேரம் பசிக்குது, நைட் சாப்பிடுறதோட சரி. அப்போ என்ன பண்ணா, இங்கே ஒரு கடை இருந்தது, அவன் கடையில் போட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் மாவு இருக்கு, நாங்கள் ஒரு 12 பக்கம் இருக்கோம். எங்கள் அந்த 12 அந்த நேரத்தில் எங்களுக்கு சிற்றுண்டி கிடைக்குது, இட்லி சட்னி சாம்பார். இது அம்மாவோட கருணை தான். அது தவிர அந்த இடத்துல வந்து இது கூட வீடு மாதிரி கட்டியிருக்காங்க, யாருமே அங்கே இருந்து இன்னும் குடி வரல. நாங்கள் தான் முதல்ல போய் அம்மா படத்தை வச்சு வழிபாடு குளிச்சுட்டு வழிபாடு பண்ணி அப்புறம் டிஃபன் சாப்பிடும். அங்கே சாயங்காலம் இருந்து கிளம்பி அங்கேருந்து கிளம்பி போகிறோம். இதில் ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னா சீதபேதி. சீதபேதி வர்றப்போ எப்படி டாக்டர்கிட்ட போகலான்னாக்க டாக்டர் இந்த பக்கம் இல்லை. அப்போ அம்மா ஒருத்தர் கனவுல வந்து அந்த வக்கல் இருக்குல்ல, வக்கலை எரிச்சு விளக்கெண்ணையில் குழச்சி அதை வயிற்றில் தடவை சொல்லு கனவுல.
அதே மாதிரி அந்த வட்டப்புள்ள எரிச்சு விளக்கெண்ணில குடைச்சு வயிற்றுல தடவனோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் குணமாச்சு. போற வழியில் டாக்டரை பார்த்தோம், டாக்டர் மருந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரும் நடந்தே வந்துட்டார். வந்து இந்த பாத யாத்திரைய முழுமை பண்ணி அம்மாவுக்கு முதல் முதல்ல நான் நடவு பயணமா போய் இருமொழி செலுத்திட்டு வர்றேன். போறப்ப கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தாச்சு. ரெண்டு வருஷம் அந்த மாதிரி போகணும். அதுக்கப்புறம் வந்து பாத யாத்திரையில பல பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா டிராபிக்கு ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நடந்தது. அதனால அது அம்மா வேண்டான்னு சொல்லி பாத யாத்திரை. அதுக்கப்புறம் வேற இருமொழி பணி செய்யறதுக்கெல்லாம் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய இதுல அம்மா நமக்கு சொல்றது என்னன்னா, முக்கியமா குழந்தைங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் இது முக்கியமான விஷயம். அந்த காலத்துல வந்து குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப கோயில்ல வந்து அந்த குழந்தைய உட்காச்சி வச்சு புதுநெல் பரப்பி அதுல கையை வச்சு ஆனா ஆவன் நன்றி எழுத வைப்பாங்க ஒண்ணு. அப்புறம் பால்ல எழுத்தாண்டி சொட்டு நாக்கில எழுதுவாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் மந்திரமே என்னன்னா, அப்போ குருவாக நன்றாக குருவே துணை அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஓம் ஹரி ஓம் நமோத்த சிந்தம் அப்படின்னு சில பேர் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியானது அது விஜயதசமி அன்னைக்கு. அன்னைக்கு வந்து பார்த்து குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துல அந்த அக்ஷர அபியாசம் எழுத்து அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முதல் முதல்ல ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு கோயில்ல வந்து இந்த மாதிரி இது பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. அப்படி எனக்கு நாங்கெல்லாம் படிக்கிறப்ப சொல்லித்தருது குருவினுடைய முக்கியத்துவம். மாதா பிதா குரு தெய்வம் குழந்தைங்களுக்கு முக்கியமானது என்னன்னா, குருவும் முக்கியம், மாதா பிதா அவங்கதான் கண் கண்ட தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறப்ப அந்த அன்னைக்கு பிதாவுக்கும் நமக்கு உயிர் கொடுத்து நம்மளை ஈன்றெடுத்த தாய், அவங்களுக்கு நம்ம நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு கொள்றவங்க, நம்ம சாப்பிடறதுன்னா அவங்க கண்ணில் தண்ணி வரும். அந்த குரு தெய்வங்கிறப்போ அந்த குரு தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குருவுக்கு குரு யாரு, நம்முடைய அறியாமையை போக்கி நமக்கு வந்து வெளிச்சத்தை நாலெட்ஜ், பவர் ஆஃப் நாலெட்ஜ், அது எது வேணாலும் இருக்கலாம். நம்ம சாதாரணமா எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தவும் அந்த எண்ணு எழுத்து சொல்லித்தரவும் குரு. காலேஜில் போனா போ விளையாட்டு கற்றுக்கிறாங்க, விளையாட்டு சொல்லித்தரவங்க குரு. ஒரு நடனம் பண்ண போறாங்க பெண்கள், அங்கே நடனம் சொல்லித்தரவர் குரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு குரு இருக்கார். ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்முடைய ஆன்மா, நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு அதை பார்த்த ஆன்மா பரிபக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஆன்மாவை தெய்வத்துக்கிட்ட சேர்க்கிற ஒரு ஆன்மீக குரு. நமக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, ஒரு நல்வாய்ப்பு என்னன்னா, தெய்வமே குருவாக வந்திருக்கு. சக்தி ரொம்ப சூப்பர். அம்மா கிட்ட நீங்க அனுபவம் வச்ச இன்னும் கொஞ்சம் அனுபவங்களை எங்களுக்கு கூட பகிர்ந்துக்க முடியுமா? அனுபவங்கள்னு சொன்னா அம்மா அம்மா கிட்ட வந்து அதாவது எப்படின்னா, நான் 1008 மந்திரங்கள் படிக்கிற பொழுது வேப்பல வாட வரும், அப்படியே சாம்பிராணி வாசனை வரும், அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. இன்னொரு படி மேல போனோம்னா, எனக்கு 1008 படிக்கிறப்போ மணி அரிச்சிட்டு படிக்கணும்னு தெரியாது. எங்களுக்கு வேள்வி குழுல வந்து ஒரு மீட்டிங்ல அசோகன் சக்தி அவர் இப்போ இன்சார்ஜா இருந்தார், அவர் சொன்னாரு, அம்மா சொல்லிச்சு மணி அரிச்சிட்டு படிச்சுட்டாக்க 1008 மணி ப்ராப்ளம் வராதுன்னா. அது சொன்னதுல இருந்து அந்த 1008 மணி அடிச்சுட்டு படிப்போம். நான் எப்பவுமே காலையில முதல் ஷிப்ட் போறப்போ 3:30, 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு குளிச்சுட்டு வழிபாடு செஞ்சு போவேன். அப்ப எனக்கு இந்த மணி அடிக்கிறது பத்தி தெரியாது. நான் மந்திரம் படிக்கிறப்ப அப்போ அந்த குழாய் குழாயா இருக்கும், அந்த சத்தம் வரும் காத்தலா செய்து. எங்க வீட்டுக்காரமா எங்க ஒய்ஃப் வந்து
கவனிச்சிருக்காங்க. ஆயிரத்தி எட்டு படிக்கிறப்போ ஒவ்வொரு மந்திரத்துக்கும் டிங் டிங் டிங்னு அடிக்குமா, அது எனக்கு தெரியாது. இதை பல நாள் கவனிச்சிருந்தே எங்க வீட்டுக்காரமா சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க ஆயிரத்தி எட்டு படிக்கிறப்ப மணி அடிச்சது. நான் ஒரு நாள் கவனிச்சேன், அந்த மாதிரி அடிச்சது. அதுக்கப்புறம் சத்தமே வரல. இதுக்கு சொல்றேன்னா, மந்திரங்கள் படிக்கிறப்ப அம்மா நம்ம கூடயே இருக்குது, அது ஒரு அனுபவம். அப்போ இந்த கனவின் மூலமா ஒரு சில விஷயங்கள் அம்மாக்கு எப்படின்னா, நான் வந்து இந்த ஆயிரத்தி எட்டு மந்திரம் எல்லாம் வீட்டில் அம்மா படம் குரு படம் கருவறப்படம் எல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், வழிபாடு பண்ணி தீபாரதெல்லாம் காட்டுவேன். என் பையன் அப்ப என்ன பண்ண, அவர் ரெண்டாவது மூணாவது படிச்சிருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு சின்ன கண்ணாடி மண்டபம் வச்சு, அப்ப சின்ன பாக்கெட் சைஸ் படம், குரு படம் கருவறப்படம் திருவடி படம், ஒரு விளக்கு வச்சு ஏற்றுவான். அந்த விளக்கை ஏற்றி அவன் கும்பிடுவான். நான் என்ன பண்ணுவேன்னா, வழிபாடு பண்ணி தீபாவளி காட்டுவேன். ஆனால் அந்த இதுக்கு காட்ட மாட்டேன். எனக்கு வந்து சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம், அதனால நின்றுகிட்டே அந்த தூணரை தொட்டு கும்பிடுவேன். ஒரு நாள் கனவுல அம்மா வருது. எப்படி வருது, செவ்வாடை கட்டிக்கிட்டு வருது, கையில் தீபாவளி தட்டு எடுத்துக்கிட்டு வருது, எங்கள் வீட்டுக்கு வருது. எங்கள் வீட்டில் வந்து என் பையன் வழிபாடு செய்யக்கூடிய அந்த கண்ணாடி மண்டபத்துக்கு தீபாராதனை காட்டுது. தீபாராதனை காட்டி அந்த தீபாரண தட்டை கீழே வச்சு அது பெண்கள் விழுந்து கும்பிடுற மாதிரி மண்டி போட்டு கும்பிடுது. கனவுல எனக்கு காட்டுது. இது மூலமா எனக்கு மூணு விஷயங்களை, மூணு செய்திகளை அம்மா எனக்கு சொல்லுது, மூணு படிப்பினைகளை கொடுக்குது. முதலாவதாக அந்த கண்ணாடி மண்டபத்துக்கும் தீபாரண காட்டு. ரெண்டாவதா, நான் ஆதிபராசக்தி பெண், அது வந்து உழுந்து கும்பிட்டு காட்டுறேன், நீயும் சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணணும் ஜோதி கும்பிட்றப்போ. அப்புறம் நான் வந்திருக்கிறது அன்னை ஆதிபராசக்தி, அனைத்துக்கும் மேம்பட்ட சக்தி வந்திருக்கேன் அப்படிங்கிற உண்மையையும் உணர்த்திக்கு. இப்படி கனவின் மூலமா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, அம்மா என்ன சொல்லுது, நீ என் பணியை செய்தால் நான் உன் பணியை செய்வேன். இது எப்படின்னாக்க, மேட்டூர் சக்தி பீடத்துல ஒரு வருஷம் அகண்ட தீபம் ஏத்துறாங்க. நான் அங்க போய் அகண்ட தீபம் ஏத்துற அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு, ராத்திரி அகண்ட தீபத்துக்கு என்ன விடணுங்கிறதுக்காக ராத்திரி அங்கேயே தங்கி இருந்து, நைட்டு வந்து என்ன அகண்டத்துக்கு எண்ணெய் விட்டுட்டு, காலையில எழுந்திருந்து குளிச்சுட்டு அபிஷேகத்துக்கு உதவி செய்துக்கள் துண்டு செஞ்சுட்டு மந்திரம் படிச்சுட்டு காலையில நான் வீட்டுக்கு வர்றேன். வந்தா அன்னைக்கு முதல் நாள் இரவு என் மனைவிக்கு குளிர் ஜரம் வந்துருச்சு. அப்போ வந்து எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாமி, எங்க காலனிலேயே அப்போ ஒரு அம்மா கார் வச்சிருந்தது, அந்த அம்மா கார்ல எங்க வீட்டுக்காரம்மா கூட்டிட்டு போயிட்டா டாக்டர்கிட்ட. அவரு இன்ஜெக்ஷன் போட்டு நான் வர்றதுக்குள்ள ஜரம் எல்லாம் நின்று போய், எங்க வீட்டுக்காரமா எப்பவும் போல வழக்கம் போல அவங்க பணிகளை செய்ய ஆரம்பிச்சு. நான் இப்ப அம்மாவுடைய பணிக்காக நான் சக்தி பீடத்துல படிச்சிருக்கப்போ எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு வந்த ஜுரத்தை போக்குறதுக்கு யார் மூலமாவே வந்து உதவி செஞ்சு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள நார்மல் ஆக்கி தச்சு அம்மா. இப்படி வந்து அம்மா என் பணியை செஞ்சுச்சு. இது எனக்கு ஒரு ஏற்பட்ட அனுபவம். இதையெல்லாம் விட முக்கியமான அனுபவம் என்ன அப்படின்னா, அதாவது 1995 அந்த வருஷம் அம்மா எனக்கு அருவாக்கல குருவுக்கு வேஷ்டி சட்டை மோதிரம் இது வாங்கி கொடுக்க சொல்லு. இது இப்படி இருக்கப்போ எனக்கு திடீர்னு முதுகுல ராஜப்பலவை கட்டி வந்துருச்சு. எனக்கு ராஜப்பலவை கட்டியெல்லாம் தெரியாது, புள்ளி புள்ளி புள்ளியா இருந்துச்சு, அதுல சீல் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு கட்டி எனக்கு அதை பத்தி தெரியல. டாக்டர் எங்க மேற்கூர் டாக்டர் வந்து, நீ சேலம் போய் பாரு, சுகர் இருக்க மாதிரி இருக்குன்னு. உருது ஆஸ்பத்திரியில போனா அவன் என்ன பண்ணான்னா, இது மட்டும் போட்டான், இன்சுலின் போட்டு அதுக்கு வேற எதுக்கு மருந்து தரல. அப்புறம் டயபெட்டிக் டாக்டர்கிட்ட போனா, இது வந்து 15 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட, இது வந்து அப்படியே பரவிச்சுன்னா உடம்பையே ஆளே காலி பண்ணிடும், இது ராஜபலவ கட்டின்னு சொல்லி சுகர் செக் பண்ணா 400க்கு மேல இருந்தது. அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணினாங்க. ஆபரேஷன் பண்ணி
அந்த ஆபரேஷன் பண்ண கையோட நான் வீட்டுக்கு எங்கேயும் போனேன். அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பொருள்கள்லாம் எடுத்துட்டு நேரா மருவத்தூர் வந்துச்சேன். அன்னைக்கு தீபாவளி. அம்மாவுக்கு வந்து வேட்டி துண்டு சட்டை மோதிரம், அதுக்கப்புறம் எங்க வீட்டுல அம்மாவுக்கு இனிப்புகள் பண்ணியிருந்தாங்க தீபாவளிக்கு. அதை எடுத்துட்டு நேரா அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அம்மா வீட்டுக்கு போனவுடனே அம்மா வா வா வான்னு கூப்பிடுச்சு. போனவுடனே அம்மாவுக்கு அந்த இதெல்லாம் சட்டை வேட்டி துண்டு இனிப்பெல்லாம் கொஞ்சம் வாங்கிச்சு. அப்புறம் மோதிரத்தை இது எதுக்குன்னு, அம்மா நீ தானம்மா கேட்டேன்னு எங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. அப்புறம் அம்மா கையை பிடிச்சி மோதிரம் போடுங்கன்னு அம்மா அவரால் மோதிரத்தை போட்டு விட்டேன். போட்டு அம்மா வந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இருமணிக்கு வந்து எல்லாம் உன்னால முடிஞ்சது செய்யணுச்சு, யாரையும் நம்பாதேன்னு அவளைதான் அப்ப சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த இந்த கட்டியுடைய தாக்கம் குறைய கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, கொஞ்சம் கொஞ்சமா குணமடையுது. அப்போ எங்க பசங்க எல்லாம் என் பொண்ணும் பையன் ரெண்டு பேரும் ஒவ்வொரு இரவும் படுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. அப்படி எங்க பொண்ணு தியானம் பண்றப்ப ஏன் அதுக்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னா, கட்டிய நண்பர் வந்து கேட்டார், ராஜபலவ கட்டி வந்திருக்க உங்களுக்கு வந்து வலிக்குதா அப்படின்னா, இல்லைங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து கேஷுவலா முதுகுல அந்த கட்டி இருக்கிறதுல வச்சு அமுத்தி வலிக்குதான்னா நான் வலிக்குதான்னு கேட்டுக்கு, நான் சொன்ன வலிக்கலம்மா அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு அது தியானம் பண்றப்ப தியானத்துல அம்மாவும் அடிகளார் அம்மா வந்து குரு அம்மா வந்து என் பொண்ணுகிட்ட நீ கட்டிய பாட்டுக்கு அமுத்திட்ட எனக்கு என்னமா வலிக்கு தெரியுமா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு. பொதுவா தெய்வம் என்ன பண்ணோம், கட்டி இருந்தா குணப்படுத்தும். ஆனா நம்ம அம்மா குரு அம்மா எல்லாருடைய ஆன்மாவாகவும் இருக்கிறேன்னு சொன்ன அந்த அம்மா என்னுடைய வலிய வந்து அது வாங்கிச்சு. சித்தர்கள் வந்து அனுபவிச்சு கழிச்சிருவாங்க, சித்தர்கள தலைவி அம்மா அது வந்து என்னுடைய வலிய வாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம், இது அம்மாவுடைய கருணை. அந்த கருணையை வந்து அனுபவிக்கிறப்ப தான் அதுடைய ஆழம் புரியணும். இது ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அப்புறம் பார்த்தா அனுபவங்கள் வந்து அருள்வாக்கல ஒரு சில விஷயங்கள், அருள்வாக்கல வந்து பல விஷயங்கள். அதாவது என் பையன் வந்து 12th மார்க் ரொம்ப குறைவா வாங்கியிருக்கு. குறைவா வாங்கியிருக்கப்போ அம்மாட்ட கேட்கறேன், என்னமா அப்படி மார்க் கம்மியா இருக்கு, நீ யார்கிட்டையும் படம் குடிச்சு ஏமாந்துடாத, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ வந்து குரு அடிகளார பாரு அவரு வழிகாட்டுவாரு. அம்மாட்ட போறோம் பாத பூஜைக்கு. போன உடனே என் பையனை பத்தி என்னடா பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு, அம்மா பாஸ் பண்ணிட்டாமா, இன்ஜினியரிங் போகணும்னு சொன்னியாமா, இன்ஜினியரிங் இப்போ நீ இன்ஜினியரிங் போகலான்ட எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், மார்க் சொன்னேன். சரி இவனை கொண்டு போய் பாலிடெக்னிக்ல சேர்த்து, பாலிடெக்னிக் சேர்த்து அம்மா என்னம்மா இன்ஜினியர் சொல்லிட்டு பாலிடெக்னிக் சேர்க்கணும், இப்பவும் சொல்றேன்டா நீ பாலிடெக்னிக் படி, படிச்சு முடிச்சோன்னா 65% வாங்கிட்டு வா, உன்ன நான் எடுத்துக்கிறேன்டா அம்மா, நான் இவனை பார்த்துக்கிறேன் போன. அப்புறம் பாலிடெக்னிக் சேர்த்தாச்சு. பாலிடெக்னிக்ல சேர்த்தவன்ன எந்த கணக்கில் மார்க் குறைவா வாங்கினானோ அந்த கணக்கில் சென்டம் வாங்கினான். ஒரு பேப்பர்ல ஒரு பேப்பர்ல 98 வாங்கினான். அவனுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் அதிகமாச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவனுடைய செமஸ்டர் மார்க் 5th semester நிறைய மார்க் வாங்க, அதனுடைய அடிப்படையில் சிங்கிள் விண்டோ ஒற்றை சாளர முறை, அதுல அம்மா கல்லூரியிலேயே இன்ஜினியரிங் சேர்ந்தான். ஏன்னா எங்க பசங்களுக்கு அம்மா அருள்வாக்கல என் பையன் பொண்ணு ரெண்டு பேரையுமே உயர்கல்விக்கு நம்முடைய கல்லூரியில சேர்த்துரு அப்படின்னு அம்மா எங்களுக்கு அருள்வாக்கல சொல்லிச்சு. எப்போ எங்க பசங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்பே சொல்லிச்சு, என் பையனை சொல்லிச்சு உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு. அவன் இன்ஜினியரிங் முடிச்சு வேலையை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அவனை வெளிநாட்டுல அனுப்பிச்சிச்சு எங்க அம்மா. இப்ப வெளிநாட்டுல பையன் இருக்கான், அம்மா சொன்னதை செஞ்சிச்சு.
நம்முடைய கடமை என்ன? அம்மா சொல்றது நாம செய்யணும். என்ன வேற என்ன அனுபவம்? நிறைய இருக்கு அனுபவங்கள். அம்மா வந்து உயிர் சித்து செஞ்சிச்சு, உயிர் சித்து